கேமிங் வித் விவோஸ் நாட் உங்கள் ரெடிரெயின். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்ம அப்டேட்ங்க, அதாவது பிகேஸில் அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுவும் அப்டேட் தான், அதாவது பிகேஸ் சொன்னவங்க கிட்டே நாங்கள் வந்து டக்குனா சொல்கிறது வந்து அக்கான்னு சொல்லுவீங்க. ஆமாம், அக்காவில் தான் இப்போ வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபோன் அதுகிட்டே இருக்குது, வந்துருச்சு நியூ மெசேஜ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லி மொத்தம் 200 காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வெல்கம் டு கேமர் வீக். போன தான் ஃபேஷன் வீக் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி கேமர் வீக் மேக்ஸின் பாப்பட் அப் த உங்களுக்கு வந்து மேக்ஸின் தான், அதாவது பிகேஎஸ்டில் உங்களுக்கு மேக்ஸின்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே இருக்காது. அதான் இப்போதைக்கு பாப்புலர் ஆன கேரக்டர்ஸ்லாம் ஜேடி அம்மா ஹேர் ஸ்டைல் மேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதில் கேமரில் வந்து மேக்ஸின் ஒருத்தவங்க வந்துருக்காங்க, அவங்க தான் இது வந்து வந்து நம்ம இது கேமர் வீக்கை கேட்டிருக்காங்க பிகேஎஸ்டிகிட்ட. அம்மா பார்த்தீங்கன்னா நியூ மினி கேம்ஸ் வந்திருக்கு, நிறையா மினி கேம்ஸ் வந்திருக்காம்மா. அது உங்களுக்கு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அர்க்காட் ஹவுஸ். வாவ், அர்க்காட் ஹவுஸ்னு ஒரு தனியாக வந்திருக்கான், அது நம்ம போய் பார்த்துருவோம். அம்மா வந்து நம்ம வந்து வீட்டில் வாங்கிப்போம்ல, ஹோ இதெல்லாம் வந்து ஒரு புது அங்கே ஒரு வீடியோ வாங்கிக்கலாம் அதில் வந்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஓகே, என்னென்ன இருக்குன்னு போய் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும், நான் வந்து ஒரு ஊஞ்சல் வாங்கிட்டேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி. ஒரு ட்ரிக்கு பங்குக்காக வாங்கினேன், அந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம நேராக போயிடும் கைஸ், நம்ம நேராக வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். பிகேஎஸ்டி சிட்டிக்குள்ளே இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது சிட்டி. பட் இங்கேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, நம்ம ஊரில் வந்து ஒரு வில்லேஜில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது போல். நம்ம போய் பார்த்துருவோம் சிட்டியில். அர்க்கானாவே வேறு லெவல் தான், பிகேஎஸ் சொன்னே அர்க்கா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே லேண்ட் வரும். அல்ல அப்டேட்லாம் எனக்கு பிடிச்ச அப்டேட் தான், ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. அது இல்லாமல் இல்லை வந்து நான் எப்படி எங்கே சீக்ரெட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன், அதுவும் பொறுமையாக வந்து பாருங்கள். வா வா இங்கே பாருங்கள், ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் ரொம்ப பையாஸ் இருக்காங்க, இந்த பையாஸ் தொட்டால் எப்படி போல வீட்டில் காமிக்குது. நியூ அர்க்காட் ஹவுஸ் சூப்பர், பட் 260 ரூபீஸ் கொடுக்கணும். இங்கே காசு கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த அர்க்காட் ஓப்பன் ஆகும். அப்படி நீங்கள் இல்லைன்னா இதே விட ஒத்துக்கலாம் போல. வேண்டாம் வந்து ரெண்டு வீடு இருக்குது, 280 ஜென்ஸ் கொடுத்து அது வீடு வாங்குறதுக்கு நம்மளோ காசு இல்லை. அர்க்காட் ஹவுஸ்னு ஒரு புதிய ஹவுஸ் வந்திருக்கு, சூப்பர். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இது இருக்காங்க, மேக்ஸினோட புது காஸ்டியூம். நான் மேக்ஸினோட கேரக்டர் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட இந்த புது காஸ்டியூமு. கேர்ள் நீங்கள் ஒரு கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக சூட் ஆகும் இந்த காஸ்டியூ. களிப்பாட்டரை எப்படி பாருங்கள், பட் எவ்வளோ கொடுப்பாங்க பார்ப்போம். வாவ், 300 டைமண்ட்ஸுங்க, நம்மகிட்ட எப்படி காசு இருக்கும், பணக்காக தான் நம்ம வாங்க முடியும். மேக்ஸின் பேக், த ஸ்டைல் ஆஃப் த அர்க்காட் கேர்ள். ஓகே, இது என்னென்னு பார்த்துருவோம். இது வந்து இதுவும் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பவர் அப் ட்ரிங்க் கொடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக்ரெட் பாக்ஸ் எங்கே இருக்குது சொல்ல போகிறேன் உங்களுக்கு. பவர் அப் ட்ரிங்க் வந்து என் பேக்கில் கொஞ்சம் இருக்குது. எங்கே இருக்குது பவர் ட்ரிங்க், இங்கே இருக்குது பவர் அப் ட்ரிங்க். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது எஸ்டியோட வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சுற்றி காவிரி உங்களுக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது வீடியோ. இதுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தேன், பட் உள்ளே போக முடியல என்னால். ஓகே, இப்போ நான் மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே போக ட்ரை பண்ணேன், பட் அவ்வளோ ஈஸியாக என்னால் போக முடியல. படம் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது. வாவ், டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, டிக்கெட்ஸில் கொடுத்தா கட்டணம் இங்கே லேண்ட் ஆகணும். இங்கே நடுவிலுக்கு பார்த்தீங்களா, இங்கே லேண்ட் ஆனீங்கன்னா 200 காயின்ஸும், அதுவும் இல்லாமல் டைமண்ட்ஸ் டூ தராங்க. அதுவும் இல்லாமல் டிக்கெட்ஸ் வர டிக்கெட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இப்போ டிக்கெட்ஸில் கொடுக்குறாங்க. வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மாறிடுச்சு, மேலே கொடுத்துருக்காங்க. என்ன குறையவே மாட்டேங்குது. ஓ ஓகே, அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாத்து பண்ணே கொடுத்துருக்காங்க, ஒரு புது பாத் அங்கே ஒருத்தவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம புல்லாங்குலர். ஓகே, உள்ளே போய் பார்த்துருவோம் மர்க்காடு எப்படி இருக்கணும், மினி கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் நிற்கிதா, ரோபோட்டை போய் என்னென்னு கேட்டால் கிளாசிக் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆன் தேன்
How about running old but gold arcade games? Old but gold arm. Have playing XT Falcon and XT Turbo Race. XT Turbo Race, I mean, Araya Kapola. இன்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதாவது வந்து மல்டிப்ளேயர் கேம்ஸ் மாதிரி இருக்காது, நம்ம வந்து நம்ம தனியாக வர மாதிரி கேம் தான் இருக்கும். இங்கே வந்து இங்கே ஒரு புதுசாக ரோபோட் நிற்கிது. என்ன ரோபோட்டு? வா, இந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 ருபீஸுக்கு தருது. நிறையா இருக்குது போல். இதை இதை ரெண்டுமே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த டேப்லும் இருக்குது, டேபை வாங்கி பார்ப்போம். ஓ, டேப்ல விளாட்றீங்க பார்த்தா பிகேஎஸ்டி பிக்சர் தான் காமிக்கிறாங்க உள்ள டேபுக்குள்ளே. இது ஹோல்டபுள் ஐட்டம்ஸ் தான், ஒரு தான் வாங்கிட்டு அவங்கள்ட இருக்கும் நிறையா தவிர. இதே மாதிரி தான் அநேகமாக இந்த கேமிங் எதுவும், பட் 25 ஜெம்ஸுக்கு நல்லா நம்ம ஜெம்ஸை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நல்லாவே இருக்குது. இந்த இன்னொருத்தவங்க டேப் வச்சுக்கோங்க பாருங்களேன். ஓகே, நம்ம எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஆமாம், டிக்கெட்ஸ் ஐட்டம் போய் பார்க்கணும். டிக்கெட்டில் வந்து என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். உட்கார்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. வா, சிட்டிங்க பெஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பர். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் போல். இதுவும் ஜாய்ஸ்டிக் மாதிரி தான். ஃபஸ்ட்டு போன அப்டேட் நான் வந்து அதான் பார்த்தப்போ சீக்ரெட் பாக்ஸ் இங்கே இருந்துச்சு, பட் எல்லா டைமும் அப்படியே கொடுத்துருவாங்களா என்ன? அதுதான் இன்னும் வந்து டிக்கெட்ஸில் வந்து ஏதாச்சும் புதுசாக கொடுத்துருவாங்க பார்ப்போம். எல்லாம் அப்படியே தான் இருக்குது. வா, நியூ ஐட்டம் சொல்லி டிக்கெட்ஸில் கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காது. நியூன்னு இருக்குது பாருங்களேன், நியூ இருக்கெல்லாம் புதுசாக கொடுத்துருக்குது போல். ஓகே, நம்ம இதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏற்றுக்க பிடிச்சா மினி கேம்ஸ் விளையாண்டு பார்த்துருவோமா? ஓகே, இங்கே பாருங்க, மினி கேம்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேம் விளாட்லாம். வா, என்னமோ இருக்குது பாருங்களேன், ப்ளே கொடுக்குறாங்க. என்ன கொடுக்கணுமா? ஓ, இந்த மேலே அனுப்பிட்டே கொடுமா? ஹே, இது நம்ம 90s kids விளாடுவாங்களா? அந்த மாதிரி இருக்குது. பொறுமையாக உள்ளே போகணும், பொறுமையாக உள்ளே போகணும். வந்துட்டேன் கைஸ், வந்துட்டேன் வந்துட்டேன். மேலே போ, மேலே போ. ஐயோ, பாவம் செத்து போச்சு, கோழி குஞ்சு செத்து போச்சு. நெக்ஸ்ட் Readyrain வந்து 240-250 காயின்ஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், 25 கொடுத்துட்டாங்க. இது இன்னும் எதுவும் வரல. அதிகமாக நான் கேமிங்கில் வந்து நினச்சோட இது ரெண்டு ஆச்சும் ஓப்பன் ஆகிக்கும்னு நினச்சேன், பட் ஓப்பன் ஆகலை. ஸோ சேட். நம்ம இந்த கம்மிங் சூன் ஏதாச்சும் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன், அதுவும் ஓப்பன் ஆகலை. பரவாயில்ல, அப்கமிங்கில் கொடுப்பாங்க நம்புகிறோம். எல்லாமே ஒரே கேம் தான் நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே இதே ஒன்டே தான். ஓகே ஓகே ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி தாங்க கைஸ். ஐயோ, அட்டப்படி வந்து அட்டப்படி. ஐயோ, கோழி குஞ்சு செத்துச்சு. அதே 25 கேம்ஸ் தான் போல. ஓகே, இது வந்து ஓ, இங்கே கேம் விளாட்லாம் போல. இது ஓகே. ஓ, ஏ ஆடு கேட்குது. நான் ஏற்கனவே தான் விளாண்டேன், அதான் ஆடு கேட்குது. நான் ஆடை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சுடுவோம். ஓகே கைஸ், ஆடு முடிஞ்சிச்சு, இப்போ நான் வந்துட்டேன். இதெல்லாம் கார் கேம் மாதிரி இருக்குது. கார், வா வா, இன்னும் டிராஃபிக் தான் வருது. ஐயோ, போலீஸ் பா, ஜஸ்ட்டு தப்புச்சிட்டோம். ஏன் இத்தனை கார் வருது? ஐயோ, கார்லாம் ஸ்பீடாக வருது கைஸ். யார அதை பொண்ணு வயசு கத்துறேன்னு கேட்டீங்கன்னா நான் தான் கத்துறேன். ஐயோ, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்க, உங்களா டிராஃபிக் போஸ் குடிப்பாங்கண்ணா. ஐயோ, 3 hours போய் முட்டிக்கிட்டேன். வா, 50 coins டோக்கன் வேற எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சூப்பர். டென் டோக்கன்ஸ் வர இதில், சூப்பரு. அனிமா அவ்வளோதான் அப்டேடா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்க, அர்க்காட் போர்டை இங்கே வந்து இங்கே போட்டாங்க போல, அர்க்காட் போர்டை. அவ்வளோதானா? வெயிட் பண்ணுங்க, நம்ம போய் மெசேஜை பார்த்துருவோம். புதுசாக வந்துருக்காரு பையன் ஃபிக்ஸ் அண்ட் ஸ்மால் சைன்ஸ் லெச்சர்ஸ் ரூஃப் ஆன் இம்ப்ரூவிங். அவங்க வந்து பிகேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனிமா இதை வந்து அப்படியே நிரந்தரமாக இருந்தால் சூப்பராகவே இருக்கும், பட் இருக்குமான்ற தெரியல. இதுதான் வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே. பிகேஎஸ்டியில் பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா உட்கார மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நான் அச்சு பார்க்கல, இப்படி ஒரு கேம் வரும்னு சமையாக திங்க் பண்ணுறாங்க. பட் இந்த கேம் இதை கொஞ்சம் தந்து விட்ருக்கலாம், இதை கொஞ்சம் தந்தாங்க சமையாக இருந்திருக்கும்.
பட் இன்னும் பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இன்னும் தரக்கலாம்னு நினைக்கிறேன். இது போடுற மல்டிபிளேயர் கேம்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இதில் வந்து மேக்ஸிங்கள் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மேக்ஸிங்கள் வந்து கேட்கணும், கேட்க வாங்கி தரணும்னு வேடிக்கோங்க. இது என்னது? வா, இங்கேயும் ஒரு சிட்டிங் வச்சுருக்காங்க, இங்கேயும் ஒரு சிட்டிங்மே வச்சுருக்காங்க, சூப்பர். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வாங்கிக்கலாம், இதெல்லாம் நம்ம வீட்லேயும் போய் வாங்கிக்கலாம். எல்லாம் டிக்கெட்ஸ் தான் காசு, எல்லாமே டிக்கெட் காசு தான். ஓகே, எல்லாத்தையும் சாமியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஓகே, மினி கேம்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதிகமாக நம்ம வந்து அர்காட் வந்து நம்ம வந்து பிகேஸ் லைவ் போடலாம் போட்டால் நம்ம வந்து நம்ம வேலை சூப்பர் கூட அம்மா நித்திஷ் ப்ரோ அம்மா சஞ்சய் ப்ரோ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்களும் நான் வந்து என்னோடய ஐடி வந்து கீழே கொடுக்குறேன், பிகேஎஸ்டியோட ஐடி Readyrain 438 அப்படிதான் நினைக்கிறேன், இதை பார்த்துடுறேன். எனக்கு வந்து போயிடுச்சு. ஆமாம், Readyrain 438 Readyrain ஹேஷ்டேக் 438 போட்டிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அப்படி ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஐடியா கமெண்டில் பண்ணுங்கள், டாரை கொஸ்ட் கொடுங்க. ஓகேவா? நான் தொண்டை வந்து மங்கு மாதிரி கிடச்சிக்கலாம். ஆமாம் கைஸ், கொஞ்சம் கோல்டாக இருக்கலாம் அப்படி இருக்குது, மூக்கு அடைச்சிக்கிச்சு. ஓகே, இதோட நம்ம எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே, இதோட நம்ம இதில் வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப வீடியோ அதிகமாக போகுது. வீடியோ அதிகமாக போகிறப்ப ஃபோனில் ஸ்பேஸ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுருவோம். நம்மளை பார்த்துட்டு இங்கே ஒருத்த வாங்கி நம்பரில் கூடிய சீக்கிரமாக இந்த ஊஞ்சலில் வந்து எப்படி ட்ரிக் பண்ணணும்னு ஒரு ட்ரிக்கு நான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்காக தான் ஊஞ்சலே வாங்கினேன். வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேங்க. ஓகே வியூஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ அப்டேட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த இன்னும் என்னென்ன அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அன்லேன் பாய் ஃப்ரம் ப்ரூஷோக், தேங்க் ஃபார் வாட்சிங். ராக்கிங் ராக்கிங், பாய் 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 பாய்.